ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காளீஸ்வரி நம்ம மதுரையிலேருந்து அண்ணா நகர் அப்படின்ற ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே கிளாஸு. ஃபஸ்ட்டு வந்து உருட்ட சொல்லியிருக்கோம், மொத்தம் நாலு கிளாஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, லைட்டாக ரைசிங், ஸ்லோ ரைசிங், நகருதுன்னு தெரிஞ்சவொடனே குறைச்சிடணும். ஸோ இப்போ இது ரொம்ப ஸ்லோவாக நகர்த்துறீங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி நகர்த்துங்க. லைட்டாக, அப்படிதான், வெரி குட், வெரி குட், அப்படிதான். ஸோ காலை அடுத்த இடம் அடுத்த இடம் பயப்பட வேண்டாம், நம்ம குறைச்ச உடனே குறைஞ்சிரும், சரியா? பயமே வேண்டாம், நம்ம வந்து நம்ம கையில் தான் ஆக்சிலேட் இருக்குது. நம்ம எப்போ குறைக்கிறோமோ அப்போ டக்குன்னு ஸ்லோவாயிரும், சரியா? தைரியமாக நேராக ரோடை பாருங்கள், கீழே பார்க்காதுங்க. கொடுங்க, கொடுங்க, அவ்வளோதான். குறை உடனே உடனே குறைக்காதப்பா, லைட்டாக பிடிச்சி போய். இப்போ நான் வண்டியை பிடிச்சிக்கிறேன், நீ கீழே விழமாட்டேன், நான் சொல்கிறத செய். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடு, அந்த பாயிண்டை பிடிச்சிக்கோ. குறைக்காத, 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 அப்படியே நட, குறைக்காம நட, சும்மா நட, ஒன்றும் ஒன்றும் செய்யாது நட. இப்போ குறை, அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கையை வந்து ஆக்சிலேட்டரில் வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கோம். எப்போ நம்ம ஸ்லோ பண்ணுறோமோ அப்போ வண்டி ஸ்லோவாயிரும். அதை புரிஞ்சுக்கிறணுன்றதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ செய். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கரெக்டு தான். இந்த முதல்ல கையை கரெக்டாக வை, கையை லூஸ் பண்ணாத. ஸோ இந்த இடம் வை, நேராக ரோடு பாரு. இது ரைசிங், வண்டியை போக விடணும், காலை ஏறல விடுப்பா, காலை ஏறல விடு, இப்போ குறை. ஓகேவா? திருப்பி அதே மாதிரி கொடு. இது ரைசிங், இது க்ளோஸிங். ஓகேவா? சும்மா தைரியமாக கொடு. இது ரைசிங், இது க்ளோஸிங். நீ க்ளோஸ் பண்ண உடனே வண்டி ஸ்லோவாகிடும். ஸோ லைட்டாக கொஞ்சம் இழுத்து கொடு, வண்டி நகர்ற அளவுக்கு. இது ரைசிங், இது க்ளோஸிங். ஓகேவா? இது ரைசிங், இது க்ளோஸிங். ஸோ கொடு, காலை ஊனிகிட்டே இருக்காமல் அடுத்து வந்து கொஞ்சம் காலை ஏறல விடு, வண்டி நகர நகர காலை ஏறல விடு. கொடு ஆக்சிலேட்டர் கொடு, அப்படி தான் கொடு. ஸோ உடனே கால்கிட்ட பிரேக் படாத, கால்கிட்ட நிறுத்தக்கூடாது. ஸோ வண்டி நகர விடணும், கொஞ்சமாக நகர விடணும். வெரி குட், அப்படி தான். கொடு, குறை, வெரி குட். பாடியை பேக்கில் வச்சுக்கோ, லைட்டை அப்படி சாஞ்சிக்கோ, அப்போ தான் கால் உனக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரி சாஞ்சிக்கோ, அப்போ தான் உனக்கு கால் தூக்கம் வரும், இல்லாட்டினா கால் தூக்கம் வராது. ரைஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, வெரி குட், அவ்வளோதான். ரைஸ் பண்ணு, வெரி குட், க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ண உடனே வந்து நிறுத்தணும்னு நினைக்காத. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே இழுத்த தம் இருக்கும், அது கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். அதனால் உன் கால் அப்போதும் ஏறல தான் விடணும். இப்போ நீ க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே காலில் நிறுத்த ட்ரை பண்ணுற. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நேர ரோடு பாரு. அப்படி தான், வெரி குட், சூப்பர். அப்படியே அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு காலை ஏறல விட்டு போ பார்ப்போம். அப்படியே அந்த பாயிண்டை பிடிச்சி வச்சுக்கோ, விடாத, குறைக்காத, 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 குறைக்காத. வெரி குட். ஸோ இப்போ குறைஞ்சிச்சுல, குறைஞ்சக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போ டக்கு டக்குன்னு கால்கிட்ட நிறுத்தினேல, ஸோ அந்த மாதிரி நிறுத்தாமல் ட்ரை பண்ணி. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறது பரவாயில்ல தான், ஆனால் வந்து கால்கிட்ட நிறுத்தாமல் கொஞ்சம் வண்டியை போக விட்டு நிறுத்து. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி வை, நேரம் ரோடு பாரு, நேரம் ரோடு பாரு. அப்படி தான் பாரு. இப்போ குறை, அப்படி போகும். கால்கிட்ட நிறுத்தாத, கால்கிட்ட நிறுத்த ட்ரை பண்ணாத, சரியா? குறைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம், இப்போ நீ முதல்ல எப்படி வச்சுருந்தீங்க அதே பொசிஷன் தான் வச்சுருக்கணும், சரியா? இப்போ கொடு, அப்படி தான் கொடு. இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோ, குறைக்காத, பாயிண்ட்டை பிடி, பிடிப்பா, அப்படி தான் பாயிண்ட்டை பிடி, அப்படி தான். நேரம் ரோடை பாரு, கரெக்டு தான். லைட்டாக கையை ஆட்டி ஆட்டி ஓட்டணும். இப்போ குறைச்சிட்டு, குறைஞ்சி கொஞ்சம் தூரம் போகும், லைட்டாக ரைட்டில் நேர்படுத்திக்கும். ஸோ ஹெட்டை ஆடிச்சா, இப்போது லைட்டாக ரைட்டில் திரும்பிச்சா, அப்போ நீ என்ன பண்ணால், நேர்படுத்திக்கணும். நேர்படுத்தினா சாயாது. கொடு, ஓகே. இப்போ திருப்புறது எப்படி, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன்ல. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கையை வந்து ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு. ஸோ உருட்டி திருப்பணும், இதை வந்து இந்த பக்கத்துலேயே விட்டுறக்கூடாது. ஸோ இந்த பக்கத்தில் டைட்டாக பிடிச்சிக்கிறோம், பிடிச்சி இப்போ உருட்டி திருப்பணும். உருட்டும் போது கையை அந்த பக்கம் வந்துடக்கூடாது, இழுத்துடக்கூடாது. வெரி குட், சூப்பர். ஆக்சிலேட்டர் ஆயிராமல் பார்த்துக்கிறணும். இப்போது ஆப்போசிட் திருப்பி ரிவர்ஸு. ஸோ இந்த டெக்னிக் வந்து வண்டி ஆஃபில் செஞ்சுருப்பீங்க. இப்போ வண்டி ஆனில் செய்யும்போது நீங்கள் வந்து அந்த கையை வந்து ஆக்சிலேட்டர் கையை வந்துட்டு முறுக்கி க்ளோஸ் பண்ண மேனிக்கு பிடிச்சிக்கிறணும். வெரி குட், சூப்பரா, சூப்பர், சூப்பர்.
லைட்டாக லெஃப்ட்டை திருப்பி ரிவர்ஸ். ஓகே, நம்மளுக்கு நேர் கிடச்சிருச்சா? ஓகே சூப்பர். இப்போ ஆக்சிலேட்டர் பண்ணலாமா? பண்ணேற ரோடு பார்க்கணும்ப்பா. கொடுங்க ஆக்சிலேட்டர். அப்படி தான் கொடுங்க. போங்க போங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்படி தான் சாஞ்சிச்சுனா நேர்படுத்திக்கிறணும். ஆக்சிலேட்டர் குறைய குறைய அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து காலை ஏரில் விட ட்ரை பண்ணு. கொடு. அப்படி தான் இப்போ பாயிண்டை பிடிச்சிக்கோ. பாயிண்டை பிடிச்சி காலை எதுக்காப்பில் விட்டு லைட்டாக கையை மட்டும் ஆட்டி ஆட்டி ஓட்டு. வெரி குட், அதே தான். அப்படி தான், அப்படி தான் காலை ஊனிண்டே இருக்காதப்பா. நேராக ரோடை பாரு. கீழே பார்த்தேன்னா அந்த மாதிரி தான் ரோட் க்ராஸாக தான் போகும். கீழே பார்த்தேன்னா வண்டி சாய தான் செய்யும். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு வண்டி சாயுது, நான் ரெகுலராக எடுக்கிறேன், வண்டி சாயிறதுக்கு. இப்போ பாருங்கள், ரைட்டில் வண்டி சாஞ்சிச்சு, நேர்படுத்திக்கிட்டால் வண்டி சாயாது. இதுதான் அதனுடைய டெக்னிக்கு. எனக்கு வண்டி சாயுது, அதுக்கு மட்டும் எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தீங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கிளாஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது தான், ஹேண்டில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், என்னால் நிறைய டைப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கிளாஸ் வர்றவங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலாக நான் அதில் சொல்லிடுறேன். கொடுப்பா கொடுப்பா, ஆக்சிலேட்டர் கொடு, கொஞ்சம் ஜாஸ்தி கொடு, கொடுங்க. அப்படி தான்ப்பா, அப்படி தான்ப்பா, அப்படி தான் பிடிச்சிக்கோ, அந்த பாயிண்டை பிடிச்சிக்கோ. அப்படி தான், அந்த பாயிண்டை பிடிச்சிக்கோ. வெரி குட், வெரி குட். இப்போ சாயிதான் நேர்படுத்திக்கோ. டக்குன்னு கையை, அவ்வளோதான். இந்த கையை வந்து இப்படி ரக்கையை தூக்காமல் லைட்டாக ஒட்டி வச்சுக்கோ, சரியா? நேராக ரோடுப்பா, அந்த மாதிரி வச்சுக்கோ. இப்போ கொடு. அப்படி தான் கொடு. அப்படி தான், வெரி குட், அப்படி தான், அப்படி தான், அப்படி தான் கொடு கொடு கொடு. ஸோ இந்த மாதிரி இப்போ அங்கிட்டு சாஞ்சிச்சா, இப்போ லைட்டை அவ்வளோதான், நேர்படுத்திக்கோ. எப்போ எப்போ உனக்கு சாயுதோ அப்பப்போ உனக்கு ஹெட்டை வந்து நேர்படுத்திக்கிட்டே அப்படின்னா சுலபமாக ஈஸியாக ஓட்டிடலாம். ஓகேவா? சரி பார்ப்போம். நேராக ரோடு பாரு, கீழே பார்க்குற பாரு. குறை, அவ்வளோதான். பயப்படாது, 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 சரியா? ஓகே. கையை நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோ. குறை ஆக்சிலேட்டர் குறை, கையை நான் சொன்னது மாதிரி வை. தூக்காமல் நான் என்ன சொன்னேன், இந்த மூட்டு எங்கே இருக்கணும், இதுக்கு நேராக இருக்கணும். அப்படின்னா உனக்கு கை ரொம்ப தூக்காது. நீ உள்ளே கூட இப்படி கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உன் கை இங்கே தூக்க ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ நான் சொன்ன மெத்தடில் கை வச்சுக்கோ. ஸோ இந்த எஜ்ஜில் வச்சுக்கோ, அந்த எஜ்ஜில் வச்சுக்கோ. ஓகேவா? நேராக ரோடு பாரு, கீழே பார்க்காம ஆக்சிலேட்டர் கொடு. வெரி குட், சூப்பர் சூப்பர். அப்படியே அந்த பாயிண்ட் பிடிச்சிக்கோ. அப்படி தான், அப்படி தான், அப்படி தான், அப்படி தான். ஸோ இன்றைக்கி லெவல் வந்து ரைஸ் பண்ணால் வண்டி வந்து முன்னாடி மூவ் ஆகும், க்ளோஸ் பண்ணால் வண்டி ஸ்லோவாகும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ரைஸ் பண்ணுங்க. அப்படி தான். ஸோ அடுத்தடன்னு காலை பம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சாயுதில் நிமித்துக்கிறணும். சாஞ்சதோடு ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடாது. கொடுங்க, கொஞ்சம் லைட்டாக இழுத்து கொடுப்பா. கொடு. பிரேக்கையும் பிடிச்சிருக்கியா? குறை 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 குறை. பிரேக்கையும் பிடிச்சிருக்கியா? வச்சுருக்கேன். அப்படி தானே? சரி ஓகே. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறது வந்து இது ஃபோர்ஸ் பத்தலை, கொஞ்சம் லைட்டாக ஆக்சிலேட்டர் இழுத்து கொடு. அப்படி தான், வெரி குட், அப்படி தான், அப்படி தான், அப்படி தான். இப்போ குறை, கொஞ்சம் தூரம் போகும், போகும். வெரி குட், வெரி குட். இப்போ எப்படி விட்ட காலை ஏறலை? ஸோ இதே தான், குறைச்சதுக்கப்புறமும் இதே மாதிரி காலை ஏறலை விட்ட அப்படின்னா ஸோ ஈஸியாக மேனேஜ் ஆகிரும். கையை வந்துட்டு லெஃப்ட் திரும்பினா நேர்படுத்துகிற, ரைட்டு திரும்பினா நேர்படுத்துகிறேன். காலை வந்து ஆக்சிலேட்டர் குறைக்கும் போது டக்குன்னு வந்துட்டு அதை ஊனாமல் ஏறலை விடுறேன். ஸோ இதை ரெண்டையும் சரியாக செய்கிற பட்சத்தில் உனக்கு வந்து வண்டி சாயாது. வெரி குட், அதே தான், அதே தான், அதே தான். அப்படி தான், அப்படி தான், அப்படி தான். சூப்பர், வெரி குட், சூப்பர்ப்பா. செய்யலாம், செய்யலாம். வெரி குட், வெரி குட். குறைங்க. குறைச்ச உடனே காலை ஊன், அதை சொன்னால குறைச்சதுக்கப்புறம் காலை ஏறல விடணும்னு. ஸோ இப்போ வேணால் நான் ஒரு செகண்ட் நான் வண்டியை பிடிச்சிக்கிறேன், நீ ஆக்சிலேட்டர் கொடு, நீ எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். அதாவது ஈவனாக கொடு. அப்போ நேராக ரோடை பார், கீழே பார்க்காத. அப்படி ரோடை பார்த்து பிடிச்சிக்கோ, பிடிச்சி போயிட்டே இரு. நான் பிடிச்சிருக்கேன் வண்டியை. வெரி குட், வெரி குட். போதும், போது போது போதும், அது திருப்பி கொடுத்துடாதா? ஸோ இப்போ என்ன செஞ்ச, ஆக்சிலேட்டர் ஜாஸ்தி திருவினேன், வண்டி மூவ் ஆகும். பட் நீ வந்து திருப்பி ஒருக்கா அந்த தப்பை பண்ணலை, மறுபடியும் மீண்டும் ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்குற தப்பை பண்ணலை. ஸோ அதனால் வண்டியை கையில் பிடிச்சி இழுத்து நிறுத்தியாச்சு. ஆனாலும் பிரேக் உன் கையில் தான் இருக்குது. ஸோ இதை நீ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கை பிடிச்சேன்னா சடனாக நிற்கும், இவ்வளோ தூரம் உருண்டு ஓடியாராது. பயமாக இருந்து அப்படி தான் போகும். ஜாஸ்தி இழுத்தோம்னா ஆக்சிலேட்டர் போக தான் செய்யும். பயப்படக்கூடாது. நேராக ரோடை பார்த்து காலை ஏறலை விட்டு போயிருந்தேன்னா இப்போ அழகாக அவனுக்கு தடுமாற்றம் இருந்திருக்காது. ஓகேவா? கொடு, கொடு இன்னும் கொஞ்சம். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோ. இப்போ குறை, குறைச்சதுக்கப்புறம் காலை ஊனாதா? இப்போ தானே சொன்னேன்
குறைச்சதுக்கப்புறமும் வண்டி போகணும் அப்படின்ட்டு குறைச்சதுக்கப்புறம் காலை ஊனாத அப்படிதான் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படியே ஹெட்டை மட்டும் ஆட்டிக்கிறணும் காலை ஊனாது குறைச்சதுக்கப்புறம் வண்டி போகும்போது ரொம்ப சாஞ்சால் மட்டும்தான் காலை ஊனணும் ஸோ இன்றைக்கி டைம் முடிகிற வரையும் குறைச்சிரு இது ரைசிங் இது க்ளோசிங் ஒரு நான் ரெண்டு ஸ்டெப்பு நகர்ந்துட்டு திருப்பி குறைச்சிடும் சரியா இன்றைக்கி லெவலுக்கு இது போதும் ஓகே காளீஸ்வரியாப்பா ஸோ அண்ணா நகர்லேருந்து காளீஸ்வரி ரைசிங் க்ளோசிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க ஓகே நாளைக்கு அவங்க வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ